மனித பிறப்பே இறைவனின் செயல்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த மனிதன் உயர்ந்த நிலையை அடைய முதலில் தாயும், இரண்டாவதாக தனக்கு துணைவியாக வந்த துணைவியாருக்கும் மட்டுமே அந்த தகுதி அமையும். அப்படித்தான் நமது கழக ஒருங்கிணைப்பாளருக்கும் அமைந்தது. சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயலட்சுமி அம்மா அவர்களை பார்த்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. விஜயலட்சுமி அம்மா அவர்கள் கால் வைத்த நேரம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதலில் தீக்கடை வைத்து சுயமாக செய்த தொழிலில் நியாயமாக நடந்து கொண்டதாலும் முழு ஈடுபாடுடன் உழைத்ததால் நல்ல முன்னேற்றம் அடைந்தார். புரட்சித் தலைவரின் தீவிர ரசிகனாக இருந்து பின் புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கத்தில் இணைந்து படிப்படியாக தன்னுடைய உண்மையான விசுவாசத்தாலும் உழைப்பாலும் முதல்வர் வரை உயர்ந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதே தெய்வம் அம்மா அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் மூன்று முறை முதல்வரானார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த நிலையை அடைய அவரது துணைவியார் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் தன் குடும்பத்தை தாங்கிய சுமைதாங்கியாய் இருந்து ஐயா அவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட முழு காரணமாக அமைந்தார். ஐயா அவர்கள் தமிழகத்திற்காக சுற்றி வந்தாலும் ஒரு நாளும் முகம் சுளிக்காமல் எத்தனையோ தியாகங்களை செய்து தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் காத்து நின்று இன்று தன் குடும்பத்தை தன் பிள்ளைகளையும் உயர்ந்த நிலையை அடைய செய்தார்கள் என்றார். அந்த பெருமை எல்லாம் விஜயலட்சுமி அம்மா அவர்களையே சாரும். இவ்வளவு உயர்த்திற்கு தன் குடும்பத்தை உயர்த்திய அம்மா விஜயலட்சுமி அம்மா அவர்களின் எதிர்பாராத இறப்பு தன் குடும்பத்தையே நிலைகுலைய செய்தது. ஐயா அவர்களும் அவரின் குடும்பத்தார்களும் மனதை திடப்படுத்தி மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும். அதற்கு விஜயலட்சுமி அம்மா அவர்களின் ஆசி எப்போதும் ஐயா அவர்களின் குடும்பத்துக்கு இருக்கும் என்பது எல்லோருடைய வேண்டுதல் ஆகும்.